உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்களே ஜானகி அக்கா, அவங்க ஃப்ரெண்டு. ஷேக் ஹேண்ட் கொடு. அப்பா, கோடி ரூபாய் கடன் அடைச்ச மாதிரி இருக்கு. இந்த வேலை முடிஞ்சது, வந்த வேலைய பாப்போம். ஏய், என்னடா முறைகிற? டேய், சௌத்ர என்ன எழுதிருக்க பாத்தியடா? டேய், அத பார்த்ததால தான் அங்க போகணும்ன்ற ஐடியாவே வந்துச்சு. சௌத் மேல ஒண்ணு பஞ்சா, சௌத் கீழ முட்டி பண்ணு. ஏய் பே, சேத்துல ஒண்ணு கடிச்சா சேத்து கீழே முட்டி போடணும், வீட்டுல ஒண்ணு கடிச்சா வீட்டுக்கு மேல முட்டி போடுவாங்களா? சே, போய் படி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போட மாட்டேன். என்னடா பண்ணுவ? டேய், என்னடா பண்ற? அது அப்படி இல்ல ராஜா, ரெண்டு விரல இப்படி மடக்கி இப்படி வச்சு எல்லாருக்கும் விசில் அடிக்க கத்துக்கணுமா? அண்ணன் பாவம்டா, வலிக்கும்டா. எனக்கு தெரிஞ்சு ஜானகி சரஸ்வதி தேடிதான் போயிருப்பா. ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சி மாதிரி பாசமா பழகுவாங்க. இங்கதான் சுந்தரபாண்டிபுரம். இந்தாங்க அட்ரஸ். ஒருவேளை ஜானகி இக்பால் இங்க கொண்டு வராம இருந்திருந்தா அந்த பையனோட கதை என்ன இருக்கும்? ஜானகி தான் கண் முன்னாடி நடக்கிற எந்த தப்பையும் பொறுத்துக்க மாட்டான். அதை சரி பண்ணத்தான் பாப்பா. நீங்க செய்யற வேலை சாதாரணமா தெரியும், ஆனா ரொம்ப உயர்ந்தது. வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவியா இருக்கும். ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ நல்லா இருப்ப. எப்பா பசங்கள அதுங்க முட்டிய பேத்துட்டானுங்க. வண்டி அடிச்சிருந்தா எந்நேரம் ஊர் போய் சேர்ந்துருக்கலாம். லட்சுமி ஸ்டார்ட், லட்சுமி ஸ்டார்ட் ஆகிடு. வந்துட்டாங்க. வேலு செம்ம அழகண்டா, நீ நான் ரீசெண்டா இருக்க. சந்திரசேகர் காடு தான் பாஸ், அந்த வாண்டுகளுக்கு யாருமே இல்லையா? அவர் தான் சாப்பாடு போட்டு படிக்க வைக்கிறாரு. நமக்கும் அந்த மாதிரி யாராவது கிடைச்சிருந்தா என் வாழ்க்கையும் பல்சர் மாதிரி பல்சு நான் இருக்கும். குந்தனேக்கோ, நீ அச்சத்துல தப்பே இல்ல. வண்டி பறக்குது பாஸ். ஜப்பான்காரனா சும்மாவா? அவன் மூக்கு தான் செப்ப, மூளை செம்ம ஷார்ப்பு, சூப்பரா செஞ்சிருக்கான். இந்த மாதிரி வண்டி எல்லாம் நான் ஓட்டணும். இவ்வளவுதான் இருக்கா? வாங்க போயிருக்காங்க, வாங்கி வைக்கிறது இல்ல. ஹலோ 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 அபி, எங்க இருக்க? சந்திரசேகன் சார் பார்த்துட்டேன், ஜானகி இங்க இல்ல. அப்படியா? நேத்து கூட தீபா விசாரிச்சேன், அவ எங்கேயும் வரல. இப்ப நீ எங்க போயிட்டு இருக்க? ஜானகிய தேடி. பாஸ், இதுக்கும் சேர்த்து. ஏண்டா வேலு, எங்க பஜாஜ்? பஜாஜ் இல்ல சித்தப்பு, ஹோண்டா ஃபாரின் வண்டி. ஃபாரின் பைக்கா? சரி சரி, எப்ப எடுத்துட்டு வர? பார்ட்டி சுந்தரபாண்டியபுரம் போயிட்டு இருக்கு, அசரம் போது ஆட்டோ போட்டுறேன். நீ தான் அருமையான ஆட்டோக்கார, சீக்கிரமா வாப்பா. சரி சரி, எவ்வளவு தருவ? ஒரு 10,000 ரூபாய் வாங்க. 10,000? எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ சித்தப்பு? பரவாயில்லடா, நான் அடுத்தவனுக்கா குடுக்கறேன், உனக்கு தானே குடுக்கறேன். அடிங்கொய்யால, நான் எல்லாருக்கும் சுண்ணாம தடனா நீ எனக்கு விளக்கண தடவரியா? உன் சைலன்சர்ல கீராடு விட்டு ஆட்ட. 20 லட்சம் ரூபாய் வண்டிக்கு புண்ணாக்கு 10,000 தான் தருவீங்களோ? மௌனே நேர்ல வந்து நச்சுன்னு டிச்சில மெச்ச பாலர தகரிடும். பொய்யால, எத்தனை வண்டிக்கு எனக்கு சுண்ணாம்பு தடவி இருப்ப? என் பேக் நான் சுத்தப்படா? அதான்டா வைக்கிற ஆப்பு. நீ பெரிய யோக்கிய மாதிரி பேசுற,
நீ என்ன சொந்த வண்டியவா குடுக்குற? திருட்டு வண்டியே தானே குடுக்குற? நீ திருட்டு பயலாடா. என் பைப் திருடுறதுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? வல்சி சம்பாதிக்கிறது தான்டா ஈஸி, திருடுறதுதான் கஷ்டம். திருடி பார் தெரியும். மூசேதி மவனே, என்னடா புதுசு புதுசா திட்டுற? வேணும்னா 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கிக்கலாம். உன் பொண்டாட்டிய பிச்சைக்காரன் இழுத்துட்டு ஓட, உன் குடும்பமே குஷ்டம் வந்து சாவ. என் பொண்டாட்டினா எனக்கு உசுர்றா. அப்ப நாங்க என்ன உசுரா? சரி சரி புரியுது, அதுக்காக ஏன் இப்படி திட்டுற? டே ஃப்ராட் பையலே, உன்னை திட்டின திட்டல எங்கிட்ட இருக்க கெட்ட வார்த்தை எல்லாம் தீந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வரும்போது மிஸ் கால் தருவேன். மரியாதையா போன் பண்ணி வாங்கி கட்டிக்கிற. சாச்சே, நாட்டுல திருட்டு பசங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க பாஸ். யாரையுமே நம்ப முடியல. என்னமா நடிக்கிறானுங்க. இந்த பழப்பு பழக்கிறதுக்கு தூக்கு மாட்டிட்டு சாவலாம். ஒரு காலத்துல துணிக்கும் சாப்பாட்டுக்கும் தான் பஞ்சமா இருந்தது. ஆனா இப்ப நீதிக்கும் நேர்மைக்குமே பஞ்சமாயிருச்சு. இவனுங்களை எல்லாம் இந்த பைக்கை வித்தா எவ்வளவு கிடைக்குமோ அதை விட கூட இருக்கு. எனிவே, இவ்வளவு தூரம் கூட வந்ததுக்கு தேங்க்ஸ். சரிடா. தம்பி படுக்க வேண்டியதானப்பா. என்ன அடுப்புல வச்ச கல் மாதிரி உடம்பு இந்த கொதி கொதிக்குது. கொஞ்சம் போய் மருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். மை பேக் எந்த இடத்துல போட்டியோ அங்க போய் தேடு. ஏதோ நம்மளா இருக்கவே சரியா போச்சு. இதே இன்னொருத்தான் வச்சுக்கோவே, பைக் பஞ்சர் ஆகி பேக் டேஞ்சரா இருக்கும். உன்னைய மாதிரி இன்னொருத்தன் வேறையா? இந்தப்பா மாம்ச ஊத்தப்பா ஊத்தி இருப்பாங்க, போய் எடுத்துட்டு வா. சரி சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம். தேங்க்ஸ் வில்லு. உன் தேங்க்ஸை நீயே வச்சுக்க. இதுக்கும் சேர்த்து பில்லு கட்டிடு. அதான் மனுஷனை மனுஷன் நம்பணுன்றது. அந்தா உன் பைக்கு, இந்தா உன் பேக்கு. இது என்ன கூலிங்களா சார்? கூலிங்கே இல்லை. இதை மட்டும் கொஞ்சம் நேரம் போட்டுத்தரேன். இவன் திருடன் தான் தம்பி, கொள்ளக்காரன் கிடையாது. மாம்சு ரெண்டுமே ஒன்று தானே. டேய் அப்படி இல்லடா. தெரியாதவங்கள்ட்ட எடுத்தா அவன் திருடன், தெரிஞ்சவங்கள்ட்ட அடிச்சா அவன் கொள்ளக்காரன். ஊத்தப்பா சாப்பிடு. எனக்கு இல்ல மாம்சு, அவனு கூட பசியில ரொம்ப நேரமா பைத்திய மாதிரி உலருது. சிங்க பச்சோ, ஏ பாஷாவோ, ஏ சோனியோ, துசி கீ கர்றோ. டேய் அவர் பைத்தியம் இல்லடா. இன்னைக்கு வைகாசி பௌர்ணமி, அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள். நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த அந்த நிலாட்ட சொன்னா அவங்க எங்க இருந்தாலும் கேக்குங்கிறது அவங்களுடைய ஐதீகம். மாதாஜி பிதாஜி கா தியான் கரோ ஔர் பச்சோ கா கயால் கரோ. மே கல் ஆ ரஹா ஹூ. ஹலோ தும் 1 நிமிட் வெயிட். ஐ அர மினிட் டாக். டே மெக்கானிக் சித்தப்ப, ஒரு நாள் டைட்டா டானிக் போட்டு வண்டியை பிரிக்கிற மாதிரி உன் மண்டைய பிரிக்கல. என் பேரு வேலும் இல்ல மாவனே. நீ ஆத்தாடி கமுனாட்டி கமுனாட்டி. தும் கண்டினியூ. இந்த ஐடியா சூப்பரா இருக்குல்ல பாஸ். இன்கமிங் அவுட் கோயிங் ரெண்டுமே ஃப்ரீ. பைசா செலவு இல்ல. வேர் இஸ் ஜானகி? அந்த ரூம் நம்பர் 4ல இருக்கிற பேஷண்ட்க்கு எவ்ரிவன் ஆர் எதுக்கு வாட்ச் பண்ற? அபி யூ கேன் டாம் டாம் ரெண்டு நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கேயும் இல்ல, ஹாஸ்டல்லயும் இல்ல. அப்ப நான் கேம்ப்ல இருந்தேன். காட் டாம் ஒரு செல்போன் வச்சுக்க மாட்டியா?
அதனோட தேவை எனக்கு இல்ல. என்னோட லைஃபும் அளவுக்கு பிஸி இல்ல. நான் எப்படி பிஸியா இருப்பேன்? என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டேன். நானா? எஸ் நீதான். எவ்வளவு பிஸி பர்சன் தெரியுமா? எவ்ரி நைட் மினிமம் 4 பார்ட்டிஸ் போயிட்டு இருந்தேன், பகல்ல தூங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பகல்ல தூக்கம் வரல, நைட்ல பார்ட்டிக்கு போக முடியல. டாம் அபி, உன்னை மறக்கணும் நினைச்சாலும் மறக்க முடியல. டாக்டர்மா, டாக்டர்மா கோ பாரு இப்ப எப்படி இருக்கு. ரொம்ப பரவாயில்ல, பலவீனமா இருக்கு. முட்டி வலி தாங்க முடியல, பசியே எடுக்கல. படுத்து படுத்து முதுகு வலி தாங்க முடியலமா. ஏன் விஷயம் என்னச்சு? ஐயோ, சின்ன வயசு பையனா இருக்க, உனக்கு என்னையா உடம்புக்கு? மருந்து கொடுப்பாங்க, சாப்பிடுங்க, சரியா போயிடும். அந்த பையனுக்கு கூட நல்ல மருந்தா குடுமா. ஜானகி, என்ன போயிட்டே இருக்க? ஹலோ டாக்டர், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நீதான் என் ப்ராப்ளம். அர்ஜென்ட், ஐ லவ் யூ சொல்லு. நான் ஃபீல் பண்ணோ இல்லையா? ஃபீல் பண்ணு அபி. ஏன் என் மேல இஷ்டம் இல்லையா? என்ன பிடிக்காம கூட போயிடுமா? பாவம், மணி ஸ்டேட்டஸ், ஜிக் இஸ் ஒன் அண்ட் ஒன் இஸ் சன், எல்லாமே இருக்கு. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லாமே உன்னை பிடிக்கணும் இல்லையா? அப்படினா அதனால வர்றது உன் மேல ஆசை, காதல் இல்ல. 10 நம்பர் பெட்ல இருக்கிற பேஷண்ட்க்கு ஹெவி ப்ளீடிங் ஆகுது ஜானகி, எமர்ஜென்சி. ஓகே, கார்ல வெயிட் பண்றேன்.